वेलकम टू मंजूस किचन इनके गोधुमे मावले बिस्किट एप्डी सेयरदनु पाकलाम वांग ओरु बाउल्ले ओरु कप अलवु गोधुमे मावु एडुत्तुकलाम इदोड ओरु स्पून अलवु नेय कोंजमा एलकाय तूळ अप्पुरम अर कप अलवु पोडिच्च सर्करै एल्लात्तैयुम सेर्त्तु ओरु वट्टि नल्ला कलंदु विट्टरलाम இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணிக்கு பதிலா பால் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு தண்ணி தான் சேர்த்திருக்கேன் மாவு ரொம்ப லூசாவே இருக்க கூடாது கட்டியாவே இருக்க கூடாது பார்த்து பிசைஞ்சு போங்க தண்ணி குறவா தான் தேவைப்படும் ஏனா சர்க்கரை சேர்த்திருக்கிறதுனால மாவு கொஞ்சம் இளகி வரும் அதனால பாத்து சேர்த்துக்கோங்க நல்லா பிசைஞ்சிரலாம் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு மாவு இந்த மாதிரி சாஃப்ட்டா இருக்கணும் பாத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து சப்பாத்திக்கு விரிக்கிற மாதிரி விரிச்சுக்கலாம் சப்பாத்திக்கு விரிக்கிற மாதிரி ரொம்ப மெல்லிசா விரிச்சிர கூடாது கொஞ்சம் தடிமனா இருக்கணும் பாத்து விரிச்சுக்கோங்க விரிச்சாச்சு இதல ஒரு மூடி யூஸ் பண்ணி லைட்டா கட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு மூடி வெச்சு தான் கட் பண்ணி இருக்கேன் நீங்க கத்தி வெச்சு சதரமா வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க மாவு எடுத்துறலாம் எக்ஸ்ட்ரா இருக்க மாவை இன்னொரு வாட்டி விரிச்சி நல்லா கட் பண்ணி எடுத்துறலாம் இப்போ பாருங்க கொஞ்சம் திக்கா இருக்கு இதே மாதிரி உருட்டிக்கோங்க இப்போ எண்ணெயில பொரிச்சிரலாம் அடுப்பு லோ फ्लेம்ல வெச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடா இருக்க கூடாது லைட்டா தான் சூடா இருக்கணும் இல்லனா போட்ட உடனே கரிஞ்சிரும் இது நல்லா பொரியட்டும் இது கொஞ்சம் பொரிஞ்சு மேலே எழும்பி வந்ததும் திருப்பி போட்டுறலாம் அடிக்கடி கொஞ்சம் திருப்பி போட்டுட்டே இருங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் பொரியட்டும் இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு இத எடுத்துறலாம் இப்போ பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு இத ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் இது நல்லா ஆறட்டும் நல்லா ஆறினா தான் கிறிஸ்பியா இருக்கும் இதே மாதிரி எல்லா மாவையும் கட் பண்ணி பொரிச்சிரலாம் இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு இத எடுத்துறலாம் அவ்வளவுதான் நம்ம கோதுமை மாவு பிஸ்கட் ரெடி ஆகியாச்சு பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க थैंक यू